ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்தியா மற்றும் நியூசிலாந்து இந்த இரண்டு அணிகளும் மோத போற முதல் அரையிறுதி போட்டி நாளை நடைபெற இருக்கு. இந்த போட்டி நடைபெறும் மைதானத்தோட தன்மையை பொறுத்து விராட் கோலி இந்த ஒரு 11 பேர் தான் விளையாட வேண்டும் அப்படின்னு தன்னுடைய விருப்பமான 11 பேர் கொண்ட வீரர்களை வெளியிட்டிருக்காங்களாம். அது பத்தின முழுமையான விவரத்தை பார்ப்போம். இந்த இரண்டு அணிகளும் மோதுற முதல் அரையிறுதி போட்டி மான்செஸ்டர் நகரில் உள்ள ஓல்டு எமிரேட் ட்ரஃபோல் அப்படின்ற மைதானத்தில் நடைபெறுது. இந்த மைதானம் பாத்தீங்கன்னா இந்த 2019 ஆண்டுக்கான உலக கோப்பையில அதிக ரன்கள் அடிக்கப்பட்ட மைதானம் அப்படின்ற பெயரை வாங்கியிருக்கு. இங்கிலாந்து மற்றும் ஆப்கானிஸ்தான் இந்த இரண்டு அணிகளும் மோதின போட்டியில இங்கிலாந்து அணி 397 ரன்களை வந்து குவிச்சாங்க. முழுக்க முழுக்க வேகப்பந்து வீச்சு மற்றும் முழுக்க பேட்டிங்க்கு சாதகமான இந்த மைதானத்துல இந்திய அணி சில மாற்றங்களோடு களமிறங்க போறாங்களாம். அதுல பாத்தீங்கன்னா இந்திய அணியின் துவக்க வீரர்களா KL ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா, அடுத்ததா விராட் கோலி, நான்காம் கால வீரரா இளம் வீரரான ரிஷப் பந்த், ஐந்தாவது இடத்துல மகேந்திர சிங் தோனி, ஆறாவது இடத்துல ஹார்திக் பாண்டியா, ஏழாவது இடத்துல பாத்தீங்கன்னா தமிழக வீரரான தினேஷ் கார்த்திக், அப்படி இல்லைன்னா ஆல்ரவுண்டரான ரவீந்திர ஜடேஜா, இவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் தேர்வு செய்யலாம் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காங்களாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா சுழற்பந்து வீச்சாளரான யுவேந்திர சஹால், அதற்கு அடுத்த இடத்துல வேகப்பந்து வீச்சாளரான புவனேஸ்வர் குமார், முகமது சமி, ஜஸ்பிரீத் பும்ரா, இந்த ஒரு 11 பேர் கொண்ட வீரர்களோட இந்திய அணி களமிறங்கலாம் அப்படின்னு விராட் கோலி சொல்லியிருக்காங்களாம். இது பத்தி தற்போது இந்திய அணியின் கேப்டனான விராட் கோலி, துணை கேப்டன் ரோஹித் சர்மா மற்றும் தலைமை பயிற்சியாளர் ரவி சாஸ்திரி இவங்க மூன்று பேரும் கலந்தாலோசித்து வராங்களாம். சுழற்பந்து வீச்சுக்கு இந்த மைதானம் முழுக்க ஒத்துழைக்காது அப்படிங்கிற காரணத்துக்காக மூன்று வேகப்பந்து வீச்சாளர்களோட இந்திய அணி களமிறங்க போறாங்க. அதே போல பேட்டிங்கு சாதகமா இருக்கும் பட்சத்துல இந்த இடத்துல சுழற்பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவுக்கு பதில ஆல்ரவுண்டரான ரவீந்தர் ஜடேஜா, அப்படி இல்லைன்னா தமிழகத்தைச் சேர்ந்த பேட்ஸ்மேனான தினேஷ் கார்த்திக், இவங்க இரண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் களமிறக்கலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்களாம். இருந்தாலும் இந்த மைதானத்துக்கு ஏற்றவாறு இந்திய அணியில எந்தெந்த மாற்றங்கள் செஞ்சா சரியா இருக்கும் அப்படின்ற உங்களோட கருத்தை கீழே கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.